பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வயிறு வேற ரொம்ப பசிக்குது, இந்த பசிய தாங்கிட்டு தான் ஆகணும். எத்தனை நாள் ஆனாலும் சரி, அஞ்சலி உங்க ஹஸ்பண்ட் பத்தி சொல்ற வரைக்கும் நம்ம சாப்பிடவே கூடாது. ஹாய் பிரதர், இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன வேணாலும் ஆகட்டும், நீ எதுக்கு இங்க வந்த? இப்படி அடிக்கடி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஐ எம் வெரி சாரி பிரதர். உன் சாரி எல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ எதுக்கு வந்த அத சொல்லு முதல்ல. எதையாவது சொல்லிட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணலான்னு தானே வந்த? என்ன பிரதர் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்ட? ஆக்சுவலா குழப்பத்துல இருந்தா தெளிவுபடுத்துறதுக்கு பேரு தான் மனசாட்சி. நீ என்னடான அப்படியே உல்டாவா சொல்ற? மத்தவங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம், ஆனா நீ என்ன கன்ஃபியூஸ் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்க. அது கண்டிப்பா என்னோட தப்பா இருக்காது பிரதர். அப்ப என்னோட தப்புன்னு சொல்றியா? சரி விடு, டென்ஷன் ஆகாத. நான் எதுக்கு வந்தேங்கிறது முதல்ல சொல்லிடுறேன். எதுக்கு வந்த? ஆமா, எதுக்கு இந்த உண்ணாவிரதம்லாம்? எல்லாம் உண்ணாவிரதம்தான். என்னாலயா? ஆமா, நீ எங்களை தப்பு தப்பா பேசின, எங்க நட்பை கொச்சப்படுத்தின, நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை அசிங்கப்படுத்துற, அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு எடுத்த? அஞ்சலி இங்க இருக்கிறது தான் பிரச்சனையே. ஆஹா, அதனால அவங்க ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சு அவரோட அவங்கள நான் சேர்த்து வைக்க போறேன். நல்ல முடிவு தான் பிரதர். அவங்கள அவரோட ஹஸ்பண்டோட சேர்த்து வச்சுட்டா எனக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு தப்பான உறவை சொல்லி ஒரு தப்பான விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சிருந்தல, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயிரும். அது கரெக்ட் தான். ஆனா அதுக்காக எதுக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம்?